மாஸ்டர் காலேஜ் உடைய சேர்மன் நம்ம இவருங்க இருக்காங்க, விஜயன் சார் இருக்காங்க, அந்த சார் சக்திவேல் சார் இருக்காங்க. ஸோ சினிமாலையும் ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட சேர்ந்து நெக்ஸ்ட்டு நானும் ஒரு படம் பண்ணுறோம் சார், அது வேற ஒரு அறிவிப்பாக தரணும்னு நினச்சி ஸோ இதோட சேர்த்து அப்படி சொல்லிடுறேன். ஸோ அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த சேலம் ஆரா சார் இருக்காங்க, அந்த சார் செந்தில் சார் எல்லாருமே இருக்காங்க எங்கள் ஸ்டேஜில். ஸோ இது வந்து காலேஜ் கிளஸ்டர்ஸ் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு விஸ்காம் அண்டு ஃபோட்டோகிராஃபி இப்படி சினிமா சம்மந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்ட காலேஜ் நடத்திட்டுருக்காங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்குள்ளே இருக்க ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வெளியே கொண்டு வர மாதிரி இங்கே இந்த கிளஸ்டர் கனெக்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க டெய்லி ஒரு ஈவெண்ட் மாதிரி அவங்களோட டேலண்ட் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட்லலாம் ப்ராட்வே ஷோஸ் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு மக்கள் சேர்கிற இடமா பார்த்துட்டு அங்கே டேலண்டடான ஆளுங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ விஜயன் சார் தான் பண்ணியிருக்காங்க, அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு இங்கே சின்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிக் க்ரௌட் வரும்போது அவங்க சாப்பிடும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது சந்தோஷமாகவும் அவங்க அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டியான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நான் காலேஜெலாம் படிக்கும்போது சார் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போலாம் ஒரு கேன்டீன் தான் இருக்கும். அந்த கேன்டீனில் பார்த்தீங்கன்னா அழுக்கு பனியன் போட்டுட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் சமைப்பார், அவர் தான் ஓனராக இருப்பார், அவர் தான் சப்ளையராகவும் இருப்பார். அவர்கிட்ட நம்ம எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா அந்த ஒரு கேன்டீன் தான் இருக்கும் காலேஜில், அவங்க போகிறது தான் சாப்பிட்ணும். அதில் இந்த சமோசாலாம் வந்து ஏதோ ஆன்டிக் பொருள் மாதிரி கண்ணாடி பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சுருப்பாங்க, கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்கள்லேருந்து இப்போ மாறி இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரியே செட் பண்ணி அங்கே வந்து அவங்க சாப்பிட்லாம், அவங்களோட டேலண்ட்லாம் காட்டலாம் அப்படின்றத ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதை கோயம்புத்தூரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் ஃபுட்டு தான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மனுஷோட லைஃப்பில். ஸோ இங்கே வரக்கூடிய மக்கள் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிட்டு அவங்கள ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் குக் பண்ணி சாப்பிட்றத விட புக் பண்ணி சாப்பிட்றது தான் அதிகமாகிட்டு வருது. ஸோ ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது கோயம்புத்தூரில் பண்ணியிருக்க விஜயன் சார், அவங்க டீம், சக்தி சார் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதோடய இன்னாக்ரேஷன் தான் நான் வந்திருக்கேன். ஸோ அது மூலமாக உங்கள் எல்லோரும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, தேங்க்யூ. கோவை மக்கள் தான் நான் சொன்னேன், ரொம்ப அன்பானவங்க, அப்புறம் குசும்பானவங்களும் கூட. ஸோ நம்ம காமெடி பண்ணுறதுனால அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி எப்போவுமே உண்டு. ஸோ இப்போ கூட நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே என்னை பார்க்குறது வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு ஆக்டர் அதெல்லாம் தாண்டி அந்த ஹியூமர் சென்ஸு அந்த காமெடி அந்த ஒரு கனெக்டிவிட்டி தான். ஸோ அது எப்போவுமே கோயம்புத்தூரில் உண்டு. ஓகேங்களா? பிடித்தமான உணவு அப்படின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சாம்பார், எங்கள் அம்மா வைப்பாங்க மிளகா கிள்ளி சாம்பார், அதுவும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை அதான் ரொம்ப பிடிக்கும். இப்போவும் அதான் கொஞ்சம் பிடிக்கும். ஆமாம், அது எல்லாமே ஃபுட்டை பற்றி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே ஒரு கேன்டீன் தான் இருக்கும் காலேஜில். அவரே தான் எல்லாமே குக் பண்ணுறது, அவர் தான் ஓனர், அவர் தான் விட்ட போய் நம்ம எதுவுமே எதிர்த்து எதுவுமே கேட்க முடியாது. அப்படி கேட்டால் அப்போவே அவர் ரஜினி மாதிரி பேசுவார், இந்த ஜெயிலரில் வரா மாதிரி, இங்கே நான் வைக்கிறதா சாம்பார் சாதம், நான் பண்ணுறது தான் தக்காளி சாதம், அதை கப்சிப்னு சாப்பிட்டுட்டு போகணும், புரியுதா அப்படின்னு. ஸோ கேன்டீனில் அதிகமாக சாம்பார் சாதம் சாப்பிடுவீங்களா? இல்லை, கேன்டீனில் சாப்பிட வேணாம் அதுன்னு சொல்லிட்டு நான் கிளாஸுக்கு போயிடுவேன், அப்படி படித்து வந்தேன். சார், இப்போ நீங்கள் உங்கள் படத்தில் நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்த விஷயங்களை வந்து இன்ஸ்பைர் பண்ண கேரக்டர் வந்து நீங்கள் படங்களை பார்த்ததா கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லி ஆக்டிவ் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு கேன்டீன் நடந்த ஒரு இன்சிடென்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ரோல் வச்சு ஃபியூச்சர் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது நான் சொன்னல, இந்த மாதிரி இந்த சமோசா மேட்ரு வடை தான். இப்போ எல்லாமே மாறிட்டாங்க இல்லைங்களா, இப்போ எல்லாருமே ஃபுட்டுன்னு வந்துட்டாலே சில பேர் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் 90% பீப்புள் வந்துட்டு அந்த ஃபுட்டை எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு லைக்ஸ் வாங்க தான் சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்ற அந்த கல்ச்சரே மாறிச்சு, அதை வச்சு கல்லாச்சு என்ன படம் பண்ணலாம். இல்லை, கிரியேட்டர்ஸ் புதுசு புதுசாக உருவாகணும். இப்போ சினிமா அதுதான் தேவைப்படுது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்கக்கூடிய பண்ண தர வேண்டிய ஒரு காலேஜோட பொறுப்பு இருக்குது. ஸோ அதை விஜயன் சார்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்லி படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்கள கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் பண்ண வைக்கிறது ரொம்ப அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக ஹெல்ப் பண்ணும். படத்தோட இது வந்து நல்லா இருக்குது, ரீச் ஆகிருக்கு, நல்லா வரவேற்பு கொடுத்துருக்காங்க. 27 ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு.
அதான் இது 80s பில்டப், அடுத்தது வடக்குப்பட்டி ராமசாமி, இது ரெண்டு படங்கள் அடுத்தடுத்து வரதா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் நான் கண்டிப்பா அவர்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா ஒரு ஆர்வம் சார் கிட்ட ஒரு சிந்தனைக்குரிய ஒரு மனிதனா மாமனி அந்த சிரிப்பு தான் பெரிய மருந்துமாங்க நம்ம நோக்கி இருக்கு. அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவர் இவர், எங்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்காரு. அந்த மருத்துவ இந்த மருத்துவம் வந்து நம்ம இதயங்களை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவம், நமக்கு அரங்கி தரக்கூடிய மருத்துவம். அவர் நெருங்கிலா மட்டும் பார்க்காம நம்மளையெல்லாம் மகிழ்ந்து நம்ம ஆயுட்காலங்களை நீடித்து முடியக்கூடிய பணியில சிறப்பான ஒரு ஒரு நடிகர் சொல்லாம இறை மகன் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். இறை உலகம் அவரை கொண்டாடணும், கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோ நம்ம எல்லாம் பிறகு அவர் கூட தொழில் இருக்கணும். அவருடைய திரைப்படங்கள் மேலும் மேலும் வெற்றி பெற்று அவர் மிகத்தகிரியமாக ஹீரோ ஆக வேண்டும் முடிவு எடுத்து அதிலையும் வெற்றி பெற்று பெரிய நேரங்களை சந்தித்து இன்றைக்கு நம்ம முன்னாடியெல்லாம் வந்திருந்து இந்த சிறு நிறுவனம் கூட என்று பார்க்காமல் பெரிய இணையத்தோடு திறந்து வைக்க வருகை புரிந்ததற்கு மீண்டும் சேலம் வர தொழிலாளர் சார்பாகவும் என்னுடைய சிஓ ராஜா சார்பாக அன்பண்ணன் செஞ்சில் அண்ணன் சார்பாக அனைவர் சார்பாகவும் அண்ணனுடைய பொறுத்தவர்களுக்கு நன்றியும் தரங்களுக்கு புத்தகங்களையும் கொடுத்து உங்களுடைய அன்பு ஆதரவுக்கு நான் இந்த தொழிலில் ஈடுபட்டு நான் வாழ்வதற்கு இல்லை, நீங்கள் உழைப்புன்னு வாழ்றதுக்கு தான் தெரியவே நான் கேட்டரிங் காலேஜை கிருஷ்ணகிரியில் நிறைவேற்கிறேன். ஏன்னா உலகம் முழுது என் கிளைகள் இப்போ கெனியாவில் நான் நிகழ்த்ததும் துபாயிலேருந்து வந்தேன். நல்லா தான் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கிறேன், அந்த மாதிரி நான் பேசுகிறேன். துணி கூட எடுத்துகிட்டு வர முடியாமல் வந்துருக்கிறேன், அவ்வளோ அப்படின்னு தான் இருக்கிறேன். பிஎங்கே சென்னையில் ஒரு 40 கிளைகள் வேலை நடக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, பெங்களூர், ஒசூர் இதெல்லாம் கிளைகள் வேலை நடக்கும் போது நான் ஒரு 4வது பயிற்சி விட்டு என் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. முடியாது என்பது வாழ்க்கையில் முடிவு கட்டுங்கள், கெட்டி என்பதை உங்களுக்கு கெட்டி என்பதை சொல்லி சோறுக்கு புளியும் இடம் கொடுக்காமல் இவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எல்லாமே எடுத்து மிக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தைரியமாக நீங்கள் இறங்கி முன்னுக்கு வரட்டும். உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம், உணவு ஆரோக்கியம் முக்கியம். இன்றைக்கு மதுரையில் வீட்டு கிடக்கிற தமிழ் இளைஞர்கள் மீது எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு பாடகமாக எடுத்துக்கொண்டு ஏதோ பேடிகளை தருந்தோம் அண்ணன் வந்தாங்க தருந்தாங்க எங்கள் வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்து எங்களை வேடிக்கை பார்க்காமல் எங்களை போல நீங்களும் உயர வேண்டும், நேரத்தில் வர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி கூறி அண்ணனுக்கு மீண்டும் நன்றி சொல்லி அவருக்கு நாங்களாம் மிக சப்போர்ட். எங்களுக்கு எந்த ஒரு தரப்படாது திரைப்படங்களை நடிக்க கொடுக்க நேரத்தில் இருக்காது. எனக்கு அத்தகைய சிறப்பான பணியிலிருந்து சிறந்த நேரத்தை கொடுத்த அன்பு தரத்துக்கு முக்கத்தை இட்டு ஆமாம் ரொம்ப நான் அவர்கள் நல்ல விரும்பி இவர் சூரியா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. உடைய கட்டத்தில் பார்த்தேன், அவரை தெரியாமே நான் ரசிச்சிருப்பேன், அவ்வளோ அவ்வளோ ரசிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு அண்ணன் பிடிக்கும். கிடைக்கும் நேரம் கிடைக்கும் போது தான் உங்களை பற்றி நிறையா பேசுவோம். நாங்கள் சிஆர் பாஸ்டர் மூர்த்தி அண்ணன் நாங்கள் ஒரு பக்கம் உங்களை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்போம் அண்ணனை பற்றி. ஆனால் அண்ணன்லாம் பட்டுக்கூடாமல் வெளியே இருப்பார். எல்லா விஷயத்திலையும் ஒரு பெரிய சமுதாயத்தை சார்ந்தவன் அவருடைய உள்ளவர் கூட நானும் அதில் மொழி கூறுகின்றேன். இந்த நேரத்தில் உலகை புரிந்த ஊடகத்துறைக்கு அனைவருக்கும் யாரையும் மிஸ் பண்ணியிருக்க போகிறேன். இது மட்டுமல்ல சேலம் வர கேட்டரிங் காலேஜி சிறப்புகளாக இருக்கு. அது அண்ணன் கலந்து நண்பவன் வேண்டும் உங்களை வைத்து நீங்கள் இல்லாமல் அந்த விழா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் உங்களுக்கு. இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். அண்ணனை ஃபாலோ பண்ணுங்க, அவருடைய திறனை பயன்படுத்துங்க. சாதாரண சந்தனம் இல்லை இது, சந்தனம் முழுக்கிறது எங்கே முழுக்க ஐயப்பன் கோயில் முழக்கிறது போல அதுக்கு சமமான சந்தனம் இது. சாதாரண சந்தனம் கூறி அவர் வாழ்க்கையை ஃபாலோ பண்ணி பின்பற்றி இளைஞர்கள் எங்களை போன்ற படிப்பில் இல்லாமல் கூட வாழ்க்கையில் அவளை கடமதித்து நீங்க உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் வெற்றி பெற்ற பார்த்தா நீங்கள் வெற்றி பெற வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் லட்சியமாக நாங்கள் கடமதித்துக் கொண்டிருக்கின்றோம் கூறி மீண்டும் எங்களுக்கு சாப்பாடு நன்றி கூறி நன்றி வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.